இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், அதற்கான சிகிச்சை வழிமுறைகள். மூட்டு தேய்மானம் அப்படின்னாலே ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா அப்படிங்கிறது. பட் அதுல வந்து மூட்டு தேய்மானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாலு கிரேட்ல பிரிப்போம். ஒரு எக்ஸ்ரே படம் எடுத்துட்டு அதுல பிரிக்கும் போது ஆரம்ப ஸ்டேஜஸ் 1-2 அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சர்ஜரி அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. பிசியோதெரப்பி, கால் முட்டி சதைங்களுக்கு ஏற்ற பயிற்சிகள் பண்ணாலே நமக்கு அதோட தேய்மானத்தோட ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் வந்து குறையும். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஆக்டிவ், நான் ஆல்ரெடி வாக்கிங் போகிறேன், நான் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் முட்டி தேய்மானம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கால்சியம் டெஃபிஷியன்சி, வைட்டமின் டெஃபிஷியன்சி இதெல்லாம் என்னன்னு பார்த்து கரெக்ஷன் பண்ணிட்டு அந்த முட்டோட சதைகளை ஸ்ட்ரெங்க்த் பண்ணுற மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான எக்ஸசைசஸ் படுத்துக்கிட்டோ உட்காந்துட்டோ பண்ணுறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது பெட்டர். அதுதான் கிரேட் 1 அண்ட் கிரேட் 2 நம்ம வந்து பண்ணக்கூடியது. வலி அதில் பண்ணி சரியாகலை, நெக்ஸ்ட் லெவல் நம்ம பெயின் இருந்துட்டு இருந்து நமக்கு வந்து வீட்டில் இருக்க நார்மல் ஆக்டிவிட்டீஸை பண்ண முடியல அப்படின்னா அந்த டைமில் நம்ம முட்டில் இருக்கிற அந்த லூப்ரிகேஷன் குறைஞ்சதுனால வந்த ப்ராப்ளத்தை நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணலாம். அது வந்து அடுத்த ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சில பேர் வந்து இந்த 2வது ஸ்டேஜ்லேயே வந்து வலி சரியாகலை அப்படின்னு பொறுமையை இழந்தாங்க, எக்ஸசைஸ் பண்ணாமல் ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி அப்போ சர்ஜரி போனாங்க அப்படின்னா தான் ஜென்ரலாக அதில் இருக்க அன்சாட்டிஸ்ஃபைட் நீ அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம், அதாவது சர்ஜரி பண்ணியும் எனக்கு வந்து அது ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறது. ஸோ ஃபைனல் ஸ்டேஜஸ், அதாவது கிரேட் 4 ஓஏக்கு தான் நம்ம வந்து சர்ஜரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கோம். இந்த கிரேட் 3 அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது ஒரு பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு 1 ஆஃப் த ஆப்ஷனாக இருக்குது. அப்ராடில் மற்ற கண்ட்ரீஸில் ரொம்ப காமனாகவே பண்ணுறாங்க, நம்ம கண்ட்ரிலையும் இப்போது ரீசெண்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்டு கிரேட் 4 வரும்போது டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம், அதாவது மீடியல் கம்பார்ட்மெண்ட், லேட்ரல் கம்பார்ட்மெண்ட் அண்ட் பெட்ரலோஃபெமரல் கம்பார்ட்மெண்ட், இது மூணுத்தையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். முன்னாடி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப காஸ்ட்லியான இம்ப்ளான்ஸாக இருந்துச்சு, அதாவது அதோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியல. பட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து கவர்மெண்ட் அதுக்கு ஒரு ப்ரைஸிங் கொண்டு வந்து எல்லா இம்போர்ட்டட் கம்பெனிஸ்னால் ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் ஹஸ் பிகம் மோர் அஃபோர்டபுள் டு த பேஷண்ட். ஏன் இப்போ இந்த சர்ஜரியை பண்ணுறோம், 60 வயசு 65 வயசில் ஒரு சர்ஜரி பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி எழும்போது கண்டிப்பாக பெயின் இருக்கும்போது இதை பண்ணி தான் ஆகணும். அப்போது நம்ம பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, அவங்க வழி இல்லாமல் அவங்க சுய வேலைகளை யாரோட ஒரு உதவி இல்லாமல் அவங்க இண்டிபெண்ட் லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம். ஆன் டாப் ஆஃப் இட் பெயின் ஃபேக்டர் அப்படிங்கிறது இல்லாமல் நிம்மதியான ஒரு ஸ்லீப்பு அண்ட் லைஃப் ஸ்டைலோட லெவல் வந்து வில் பி பெட்டர். அண்ட் நீ இம்ப்ளான்ஸில் வந்து நிறையா ஃபாரின் கம்பெனிஸ் இருக்குது, இந்தியன் கம்பெனிஸ் இருக்குது. அதில் ஒரு ரீசன்ட் அட்வான்சஸ் பார்த்தோம்னா இந்த மார்ச் மாதம் ஒரு மீடியல் பிவட் நீ அப்படின்னு ஒரு புது டிசைன், அதாவது மற்ற கண்ட்ரிகளில் ரொம்ப வருஷமாக இருக்குது, நம்ம இந்தியாவில் இந்த மார்ச்லேருந்து அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா பண்ணும்போது இதில் நிறையா அட்வான்டேஜஸ், ஈவன் ஃபுல்லாக முட்டிய கீழ் பின்னன் தொடை வரைக்கும் மடக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸு நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து அந்தந்த அதான் இட் வில் பி டிசைடட் யாருக்கு எது மாதிரி பண்ணலாங்கிறது அந்தந்த ஒரு ஒரு பேஷண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை சில பேர் வந்து ஒரு மேஜர் சர்ஜரி, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வித் ப்ராப்பர் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் ஒரு சிஸ்டமேட்டிக் இவாலுவேஷன் தேவைப்படுற ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம அந்த சர்ஜரியை பண்ணோம்னா அது கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக தான் நமக்கு.